From NCERT textbook, from the topic System of Particles and Rotation Motion topic ile the example 7.8 sum paakalam parunga. A metal bar 70 cm long and 4 kg in mass supported on two knife edges placed 10 cm from each end. A 6 kg load is suspended at 30 cm from one end. Find the reactions at knife edges. Assume the bar to be uniform cross section and homogeneous அப்படினு சொல்லிருக்காங்கப்பா. சோ இப்போ என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு பார் எடுத்துக்கலாம். ஒரு மெட்டல் பார், இதுதான் ஒரு மெட்டல் பார் அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இதுதான் ஒரு மெட்டல் பார், கரெக்ட்டுங்களா? இந்த மெட்டல் பார் லெங்த் வந்து 70 சென்டிமீட்டர் சொல்லிருக்காங்க. இப்போ இதனுடைய வெயிட் 4 kg. அப்ப வெயிட் வந்து யூனிஃபார்ம் மாஸ்னால இந்த 4 kg வெயிட் வந்து, அதாவது W, இந்த வெயிட் வந்து 4g மாஸ் g m g எடுத்தா இதுதான் 4g வந்து இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருது. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டூ நைஃப் எட்ஜஸ் பிளேஸ்டு 10 cm ஃப்ரம் ஈச் எண்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு நைஃப் எட்ஜ் பிளேஸ் பண்ணலாம், எங்கிட்ட ஒரு நைஃப் எட்ஜ், எங்கிட்ட ஒரு நைஃப் எட்ஜ், சரிங்களா? இப்போ எண்டு ஏல இருந்து 10 cm டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், நைஃப் எட்ஜ் ஒன்னை பிளேஸ் பண்ணியிருக்கோம், நைஃப் எட்ஜ் ஒன். அதே மாதிரி எண்டு பியில இருந்து 10 cm டிஸ்டன்ஸில் என்ன பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா, நைஃப் எட்ஜ் டூவை பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நைஃப் எட்ஜஸ் பிளேஸ் பண்ணுறதுனால கான்டாக்ட் வருது, அதனால காண்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ நைஃப் எட்ஜ் வந்து இங்கே காண்டாக்ட் ஃபோர்ஸ் R1 ஃபோர்ஸ் வந்து இந்த மெட்டல் பார் மேலே ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி நைஃப் எட்ஜ் 2 வந்து இந்த மெட்டல் பார் மேலே R2 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து ஒரு 6 kg லோடு வந்து சஸ்பெண்டட் 30 cm ஃப்ரம் ஒன் எண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 kg வந்து இங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் வெயிட்டு, இந்த 6 kg வெயிட்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது W1 தட் இஸ் ஈக்குவல் MG, M வந்து 6 × G போட்டுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 30 cm ஃப்ரம் தி 30 cm ஃப்ரம் ஒன் எண்டுன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிஸ்டன்சஸ் எல்லாமே ஃப்ரம் சென்டர்னு பார்த்தோம்னா, இந்த W1 வெயிட் வந்து எவ்வளோன்னா, இது வந்து மொத்த ராடுடைய லெங்த்து 70 cm தானப்பா. இந்த மொத்த ராடோட லெங்த்து 70 cm வருது. அப்படின்னா இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் ஆஃப் தி ராட் வந்து 35 cm இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் தி ராட் வந்து இது 35 cm இருக்கும், கரெக்டுங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து இந்த W1 வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், இது W1 வந்து 10 cm டிஸ்டன்ஸில் இருக்கும், சரியா? சாரி, 10 cm 5 cm இருக்கும், 5 cm இருக்கும். இந்த R1 ஆக்ட் ஆகிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 25 cm வந்துருக்கும். இதே மாதிரி இந்த R2, அதாவது நைஃப் எட்ஜ் 2 ப்ளேஸ் பண்ணது 25 cm. ஸோ அதை இங்கே கிளியராக எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நைஃப் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த R1 இருந்து இந்த G ஆக்ட் ஆகிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 cm. 25 cm நம்ம மீட்டராக மாற்றும் போது 0.25 cm அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, இந்த R2 செகண்ட் நைஃப் எட்ஜ் வந்து சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா வந்து 25 cm, அது மீட்டரில் எழுதும்போது 0.25 m அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து இந்த W1 வெயிட் இருக்கு இல்லையா, அது 0.3 ஆக்ட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 5 cm, 5 cm எடுத்துக்கலாம். 5 cm மீட்டர் எடுக்கும்போது 0.05 m அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடி மேலே R1 ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, R2 ஃபோர்ஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, அடுத்து இந்த W1 ஃபோர்ஸ் அந்த W2 ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியமில் இருக்குது. சிஸ்டம் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா, இது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்லையும் இருக்குது, அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்போ டிரான்ஸ்லேட்டர் ஈக்குலிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் =0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இது மூவாகல, ஒய் ஆக்சிஸில் மூவாகல. எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால நெட் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் 0 போட்டு. இப்போ அப்வர்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் எடுத்துங்க, R1 ப்ளஸ் R2 அப்வர்ட் ஃபோர்ஸு. டவுன்வர்ட் ஃபோர்ஸு −W1, டவுன்வர்ட் எல்லாம் மைனஸ் இருக்குது, −W1 வெயிட் ஆங்கிடு, அடுத்து −W என்றது வெயிட் ஆஃப் தி பார் =0 போட்டுங்க. இதுலேருந்து இந்த R1 ப்ளஸ் R2 =, என்ன வரும்னா W1 ப்ளஸ் W வருது. இப்போ R1 ப்ளஸ் R2 W1ன்றது எவ்வளோ சொல்லுங்கள், 6G, அதாவது மாஸ் வந்து 6 kg இன்ட்டு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, அடுத்து வெயிட் ஆஃப் தி பார் வந்து 4 kg, 4 × ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி G போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து R1 ப்ளஸ் R2 6G ப்ளஸ் 4G எவ்வளோ வரும்னா 10G வருது, கரெக்டுங்களா? G வந்து நம்ம 9.8 எடுத்துக்கலாம். நான் 10 × 9.8 எவ்வளோ வரும்னா 98 N அப்படின்னு வந்திருக்குப்பா. ஸோ R1 ப்ளஸ் R2 98 N, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரொடேஷனல் ஈக்குலிபிரியம் எடுக்கலாம் இல்லையா. அப்போ ரொடேஷனல் ஈக்குலிபிரியம் எடுத்துக்கிறோம். ரொடேஷனல் ஈக்குலிபிரியம் பண்ணால் சம் ஆஃப் டார்க் எபோட், சம் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எபோட் எனி பாயிண்ட் =0
அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிற பாயிண்ட் எபோட் சென்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா எபோட் சென்டர் தான் எல்லா டிஸ்டன்ஸும் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒவ்வொரு ஃபோர்ஸ்னாலையும் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எபோட் சென்டர் பார்த்தோம்னா இந்த ஆர் ஒன்னால் எந்த மூமெண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருக்கு. கிளாக் வைஸ் மூமெண்ட் இந்த ஆர் டூனால என்ன என்ன மூமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இருக்கு. இந்த டபுள்யூ ஒன்னாலே எப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸை பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அப்போ ஆர் ஒன்னால கிளாக் வைஸ் மூமெண்ட் இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஆர் ஒன்னால கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ் எவ்வளோ, மூமெண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொண்டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடணும். அப்போ ஆர் ஒன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர் ஒன் ஃபோர்ஸ்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 0.25 மீட்டர், சாரி சென்டிமீட்டர் எழுதியிருக்கேன் மீட்டர். ஸோ 0.25 அப்படின்னு எழுதியாச்சு. இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு கொடுக்கலாமா. அடுத்து ப்ளஸ் வந்து இந்த டபுள்யூ ஒன்னால் வந்து மூமெண்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.05 மீட்டர் இருக்குது. அதனால 0.05 மீட்டர் இன்ட்டு W1 ப்ளஸ் ஆர் டூனாலையும் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டு அது பாசிட்டிவ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.25 மீட்டர் இன்ட்டு R2 அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போடலாம். இந்த வெயிட்னால அதாவது இந்த பார் இருக்குல்ல யூனிஃபார்ம் பார், இந்த யூனிஃபார்ம் பார்னால மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் 0 வரும். எபோட் இந்த பாயிண்ட் ஏன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0 இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்க R2 இது R1 இருக்குல்ல, இந்த 0.25 1/4 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ R2 மைனஸ் R1 /4 போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே என்ன வந்து இருக்கு பாருங்க, இங்கே 0.05 W1 இருக்கு சரிங்களா. சரி இப்போ ப்ளஸ் இது 0.05 அந்த பக்கம் வச்சுன்னா 0.05 W1 ஒரு மைனஸ் வந்துடும் இல்லையா, அதனால இந்த ஈக்குவேஷன் ஒரு மைனஸில் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 4 அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ R1 மைனஸ் R2 மைனஸில் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 4 அங்கே கொண்டு போனோம்னா 4 × 0.05 0.20 × W1 W1 எவ்வளோ சொல்லுங்கப்பா, W1 பார்த்தீங்கன்னா 6g 6 × 9.8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த 6 × 0.2 எவ்வளோ வரும், 1.2 வரும். 1.2 × 9.8 போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா அப்போ R1 மைனஸ் R2 ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, இந்த 0.2 × 6 × 9.8 மல்டிப்ளை பண்ணால் 11.676 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அசியம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் ஈக்குவேஷன் 1 வந்து R1 + R2 = 98, ஈக்குவேஷன் 2 வந்து R1 − R2 = 11.76. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த R2 கேன்சல் ஆயிருமோ, அப்போ 2R1 = இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை ஆட் பண்ணிக்கினா என்ன வரும் சொல்லுங்க, 0.769 இங்கே ஒரு 9 1 10 1 0 9.76 வருது. இப்போ R1 = என்ன வரும், 109.76/2 போட்டுக்கலாமா. அப்போ இதை டிவைட் பண்ணால் R1 = என்ன வருது பார்த்தீங்கன்னா 54.88 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குதுப்பா ஓகேங்களா. இது வரைக்கும் இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த R1 வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம்னா இந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இந்த R1 கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ 54.88 − R2 = 11.76. அப்போ இந்த R2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 11.76 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ R2 = என்ன வருது, 54 − 11.76 வருதா. சரி 54.88 போடணும்ப்பா, 54.88. அப்போ 54.88 11.76 கழிச்சா என்ன வரும்னு சொல்லுங்க, இங்கே புரியுது இல்லைங்களா, 2 1 இது 3 இங்கே 4. ஸோ 43.12. ஸோ R2 = என்ன வருது, 43.12 நியூட்டன் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுப்பா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ் அட் தி நைஃப் எட்ஜஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணி எழுதிக்கலாம். 54.88 எப்படி எழுதலாம்னா ரவுண்ட் அப் பண்ணால் 55 அப்படின்னு கிடைக்கிது நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அடுத்து வந்து இந்த 43.12 ரவுண்ட் அப் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்க, 43 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், அட்டு K1 நைஃப் எட்ஜ் பிளேஸ் பண்ண இடத்துல 55 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அட்டு K2 நைஃப் எட்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த K2 நைஃப் எட்ஜ் பிளேஸ் பண்ண இடத்துல வந்து 43 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதான் இங்கே K1 பிளேஸ் பண்ண நைஃப் எட்ஜ் R1 இருக்கிற இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 55 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி K2 நைஃப் எட்ஜ் பிளேஸ் பண்ண இடத்துல R2 ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுறது 43 நியூட்டன் அப்படின்னு நம்ம ஆன்சருக்கு எடுத்துக்கலாம்ப்பா.